கொண்டு வந்து உங்க பாடத்துல சேர்க்கும்படி மேல் எடுத்து உத்தரவு. நான் பேசாதீர்மா. அப்ப ஒரு ஒரு கதையும் நீங்க வந்து மனப்பூர்வமா கண்ணால பார்த்தாதான் ஏய் அது நல்லதுன்னா கெட்டதுன்னு தங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இது பாரம்பரியமான கலை, இது அழியப்படாதுன்னு நாங்களாம் பாடுபட்டு இருக்கோம். பாடத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் நல்லா இருக்கும். அடக்கத்தோடு போய் பாரு, நானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வாய் சென்று யார் ஒருத்தர் கோபமா பேசுறாள் அவங்க கிட்ட குணம் என்பது இருக்கும். அதனால பெத்ததோட சரி வளர்த்தது, அது பள்ளிக்கூடத்துக்கான பொறுத்து எல்லாம் பார்த்தது நான்தான். பாண்டியா மருமக வந்து மருமகடா கண்ணே கண்ணு ஒண்ணே உன பெத்து கருப்புல போத்தாட்ட வச்சிருந்தேன். சரி வர சொல்லு. அப்படி இருக்காங்க
என்ன
Thank you.
Thank you.
சரி நீங்க தீர்த்த யாத்திரை சென்றவங்க இப்பதான் வரீங்க ஏன்னா இத நான் அவலமாகவே நினைத்து இத ஒரு ஒரு ஆல்ட்ர வெளிய சொன்னனா எங்க மாமாவுடைய கௌரவம் என்ன ஆகும் மரியாதை போயிடும் அரசாங்கத்துக்கு பட்டத்துக்குரிய ஒரு ராஜா விட்டு பிள்ளை கட்டணம் மனை விட்டுட்டு எங்கேயும் சென்றுட்டான் ஆமா எல்லாம் அனைவரும் ஒன்றா சேர்ந்து உங்கள் மூவரையும் பேசுவாங்க தவிர என்ன பேச கூட ராஜகௌரவம் போயிடும் ஆகாயவாணி பூமதேவி சாட்சியாகின தொட்டு தாலி கட்டி கொண்டு வந்து அரண்மனை விட்டுட்டு தோட்டத்து வாயிற்படியா போனவர் சத்தியமா அவர் எங்க இருக்கான்னு தெரியவே தெரியாது இத நம்ம இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்க தூதுவர நம்ம மகள் ஜெயமாபுரி பட்டணத்துல எங்க இருக்காங்க பாண்டியா ஜெயமாபுரி பட்டணம் படவண்ட வீதி படவண்ட வீதி அறுபத்தி நாலாம் நம்பர் சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி கிட்ட உங்க பயங்கரம் இப்ப போய் நீட்டு பாரு இப்ப நீ போன உடனே இந்த ஊர்ல என்னமா சொல்லும் தாசி விட்டு போனா இப்ப அம்பனும் அதை பாத்துட்டு ஜோஜா விட்டு போயிடும் அந்த தேவடா ரூம் மொத்தம் 99 ரூமுக்கு தாங்க அதுல ஒரு ரூம் இப்ப காலி இருக்குது நீ போன வச்சுக்கா பாக்குறதுக்கு மய மயமேனு புள்ள பக்காம நல்லா நயி நயிக்கு உள்ளத்துக்கு போட்டு உன்ன கலைச்சு பண்றான் ஒரு ஆள் இல்லன்னு கேட்டுக்கிறாங்க பாக்குறது போட்டான்னு வச்சுக்கா அதனால யாருமே போக நாங்க மூவரும் சென்றால் எங்க ஈவான சொல்லுக்கு இந்த உலக மக்கள் பேசுவாங்க பேசுவாங்க யாரு போய் கூப்பிட்டா என் புள்ள வருவான் ஒரு ராஜதந்திர சொல்லி யாரு கூப்பிட்டா புள்ள வருவான் மூன்று காலமாகவே தாசி அரண்மனை இருக்காரு ஆமா ஏன் கிளம்புறா போயிட்டு வந்துருமா
பொருளுக்கு சொந்தக்காரர் போயிட்டா பொருளுக்கு கேட்டா அப்பதான் பாக்குறவங்க ஐயோ நாலு பேர் பார்த்து பரவாயில்ல இப்பேற்பட்ட மகாராணி விட்டு இந்த தாசி வீட்டுல இருக்கானே கேவலமா பேசுவாங்க பார்த்து அனுப்புவாங்க அதனால போய் கூப்பிடலாமா நான் தாசி அரண்மனைக்கு போகணும் சொல்லுமா அத்தை எப்ப